உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன்னை கட்டிட்டு வந்த வாக்கை உன்னை எப்படியெல்லாம் பார்த்துருக்கணும். ஆனா உன்னை இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி தானே குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வச்சுட்டேன்ல. ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்க. இல்ல பத்திரகாளி, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ இப்படி பெருந்தன்மையா பேசுற. ஆனா நான் உன்னை நல்லா பாத்துக்கலன்னு இன்னைக்கு அத்தை சொல்லும் போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். யோ மனுஷா, இப்படி எல்லாம் பேசாதயா. எனக்குன்னு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி பேசுறதுல கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கா இல்லையா? இல்ல பத்திரகாளி, நான் உன்னைய படிக்கிற வயசுல கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. இப்பதான் நான் அதை நினைச்சு வருத்தப்படுறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே விவசாயம் தான். எனக்கு அந்த அளவுக்கு படிப்பெல்லாம் வரலன்னு உனக்கே தெரியும்ல. என்னால முடிஞ்சது விவசாயத்துல சம்பாரிச்சு உனக்கு எதுவும் செய்ய முடியல. சம்பாரிச்சாலும் அது குடும்பத்துக்குன்னு கொடுத்துறேன். ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன். என்னால முடிஞ்சது பக்கத்து தோட்டம் தெரிஞ்சவங்க தோட்டத்துல எல்லாம் வேலை செஞ்சு என்னால முடிஞ்ச காசு 5 or 10 உனக்கு கொடுக்குறேன். நீ இப்படி பேசுறதே எனக்கு எம்பட்டு சந்தோஷம் தெரியுமா?